சமூகத்துக்கு தேவையான செய்திகள் சொல்லிட்டு இருக்கோம். கார்கி மாதிரியான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய அடிப்படையே அதனுடைய எழுத்து தான். சிறிய படமாக இருக்கும், பெரிய படமோ சிறிய படமோ பட்ஜெட்டில் கிடையாது, அந்த எண்ணத்தில் தான் அது வந்து சிறிய படமும் பெரிய படமும் ஆகிறது. நம்ம கண் கூட நிறைய பார்த்துருக்கோம், எவ்வளவோ தடவில் எடுத்திருக்கிற படங்கள் எல்லாம் படு தோல்வி அடையிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கதையம்சம் சரியாக இல்லாமல் இருக்கு. நல்ல கதையம்சம் இருக்கணும்னா யாராக இருந்தாலும் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள்னு கிடையாது, ஒரிஜினலான ஐடியாஸ் கொண்டு வர்ற எல்லா எழுத்தாளர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள். அதனால் வந்து எழுத்தாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், வந்து அவர்களுக்கு தேவையான உறுதுணையாக எல்லாமே செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சம்பளம் இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஊதியம் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பது ப்ரொடக்ஷன் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமான ஒரு அச்சாணைனா எழுத்தாளர். பெரிய திரைப்படமாக இருந்தாலும் அந்த திரைப்படம் நல்லபடியாக உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளரை நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிற ஆசிரியர்களையும் எழுத்தாளர்களையும் நாம் அதிகமாக கொண்டாடுறதே கிடையாது. கொண்டாடப்படக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும் தான், இவர்கள் இருவரும் தான் நம் சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறவர்கள், வழிகாட்டுகிறவர்கள். அதனால் எழுத்தாளர்களை நம்ம கொண்டாடுறோம். எழுத்தாளர்கள் வந்து எப்பொழுதுமே அவர்கள் தன்னைத்தானே பறைசாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் எழுத்தாளர்களுக்கு நாம துணை நிற்க வேண்டிய ஒரு பட் சங்கத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே கவனித்து எல்லாருமே நல்லா முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக.